எங்க பாண்டியம் எங்க? குட் மார்னிங் காய்ஸ், குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். மீட் மிஸ்ஸஸ் சித்ரா ஃபேஷன் ஸ்டுடியோ. ஆர்டிஸ்ட் விட மேக்கப் ஆர்டிஸ்ட்னா அதிகமா இருக்கு. பட் எனக்கு இன்னைக்கு ஒரு கோரிக்கையா, என்னங்க? பக்கத்துக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட்னா கலகலனு கலர்ஃபுல்லா இருக்காங்கயா, ஆனா எங்க மேக்கப் ஆர்டிஸ்ட்? அங்க எல்லாம் இளமையா இருக்காங்களா? நீங்க எல்லாம் வந்து வயசான கலரை கட்டிக்கலாம் இருக்கீங்களா? என்கிட்ட ராணி, அவங்க கிட்ட ராஜா, ராஜா ராணி. ஆகா, சூப்பரியா. அப்ப இன்னைக்கு சாவி உங்களுக்கு தான். எலிமினேஷன் ஒவ்வொரு வாரமும் எனக்குதான் சாவி சாவின்னு சொல்லிட்டு போய் தோத்துட்டு தான் வரேன். அதனால இன்னைக்கு சாவி எனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, எலிமினேஷன் சொல்லிக்காங்க. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. எங்களுக்கு அருப்புக்கோட்ல இருந்து வந்திருக்காரு எங்க நண்பர், எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட். ரீசெண்டா தாய்லாந்து போயிட்டு வந்தாரு. யாருக்காக போனாரு? கன்னியாபண்ணா தெரியாத விஜய்டில யாருமே இருக்க முடியாது. அதாவது இவ பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து இவங்க அப்பா இருந்து ராஞ்சில நான் குட்டி குழந்தையா இருக்கும் போது வளர்த்தவரு. நாளைக்கு உங்க குழந்தை வந்தாலும் அவர் தான் வளர்க்க போறது. அதாவது அப்போ ஒரு ஷூட்டிங் வரும்போது இவ குழந்தையா இருக்கும்போது ஒரு மணிலாம் குறை வச்சுட்டு அவங்க ஷூட்டிங் போவாங்கன்னு சொல்லுவாங்க அக்கா மாமா எல்லாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பல பேரை வளர்த்து விட்டாரு. விஜய் டிவில ஸ்டார் வரதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாரா இருக்கவர் இவர் ஒரு ஆள் தான். அதே மாதிரி கன்னியப்பனக்கு இல்லாம ஒரு ஷோ கிடையாது, விஜய் டிவில அவர் பேர் இல்லாம ஒரு ஷோ கிடையாது. ஆமா, அவர் உழைப்பு இல்லாம இருக்காரு. மனசு எந்த வயசுலயும் பம்பரமா ஓடுவாரு. அவரை பார்க்காம நமக்கு அவ்வளவு எனர்ஜி ஓடிக்கிட்டே இருப்பாரு மனசை. இவற்றெல்லாம் நிறைய விஷயம் நம்ம கத்துக்கலாம். அதாவது சினிமான்றது ஒரு கடவுள், அது ஒரு உழைப்புன்றத எவ்வளவு புனிதமா எடுத்துக்கிட்டு எவ்வளவு ஓடுறாரு இன்னும் இருக்க ஜெனரேஷன் பார்த்து கத்துக்கணும். நன்றி. சாப்பிட்டீங்களா? சோ வணக்கம் மக்களே. பாருங்க, ஒரு பிள்ளை ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆயிருச்சு. ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் காஸ்டியூம் கொண்டு வந்திருக்காங்க ரெண்டு பேரும். அதாவது நசீர் தம்பி, நீங்கள் ஆல்ரெடி நம்ம ஃபேஷன் வாக்கில் பார்த்தீங்க, மோனிஷா தங்கச்சி, ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வட்டம் ஸ்டூடெண்ட்ஸாக வந்து ஒவ்வொன்றா அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கு. அதனால் இந்த வட்டம் முதல் முறையாக எங்கள் விஜய் டிவி செட்டுக்கு நீங்கள் டிசைன் பண்ணியிருக்கு. எப்படி எப்படி டிசைன் பண்ணீங்க? என்ன மாதிரி பிளான் பண்ணீங்க? ரொம்ப சீரியஸா பிளான் பண்ணீங்களா? ரொம்ப பெரிய சேனல் அதுவும் மிஸ்டர் மிஸ்டர் சின்ன தேவையில் ரொம்ப ஃபஸ்ட்டு சொன்னது ரொம்ப நர்வஸாக இருந்துச்சு. ரொம்ப பிளான் பண்ணி அப்புறம் ஒவ்வொரு தெரு தெருவாக சுற்றி பிடிச்சே கண்டுபிடிச்சி வச்சுக்க. இப்போ என்ன விஷயம்னா, ஒரு ட்விஸ்ட் இவங்களுக்கு காத்துட்ருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா மதியத்துக்கு மேலே தான் தெரியும். உங்களுக்கு அது பெரிய ட்விஸ்ட்டாக இருக்கும், அதுவும் உங்களுக்கு மதியத்துக்கு மேலே தான் தெரியும். அதாவது சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கோம். பட் இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது டிஃப்ரெண்ட் கலராக ஒரு ஒயிட் ஹீட் வந்துச்சுன்னா சூப்பராகனு பார்த்தோம். பட் எங்களுக்கு ஜவு மிட்டாய் கலர் மாதிரி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, அதில் ரொம்ப அருமையாக அழகாக அந்த ட்விஸ்ட்டை பார்த்துட்டு நீங்கள் பெரிய லக்கி. இந்த டான்ஸ் பண்ணிட்டு பஞ்சு மிட்டாயா ராயன் படத்தில் வந்திருக்கு. ஆமாம், நான் பண்ணிட்டோமே, நாங்கள் வேறு மாதிரி பண்ணியிருக்கோம். அதுக்கு என்ன, நிறைய காஸ்டியூம் டிசைனுக்கு வராங்க, ட்ரெஸ் கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குற காஸ்டியூம் நல்லாயிருக்கு. ஆனால் மொத முதைய அவர் காஸ்டியூம் டிசைனை எடுத்துகிட்டு வந்து காஸ்டியூம் நல்லாயிருக்கு, காஸ்டியூம் டிசைனரும் நல்லா இருக்காங்க. மட்டும் பதிவு பண்ணிட்டு நான் உட்காந்து பதிவு போயிட்டு உட்காந்துக்கிறீங்களா? எனக்கு நானே வச்சுக்கிட்ட சூன்யம். கேட்டீங்களா, காஸ்டியூமும் நல்லா இருக்கு, காஸ்டியூம் ப்ரோ அப்ப நான் நல்லா இல்லைன்றது வந்து சிம்பாலிக்கா எத்தனை வாட்டி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்க? சிம்பாலிக்கா சொல்லுங்க, டைரக்டாவே சொல்லிருக்காரு.
இதுக்கு மேல எப்படி நாங்க வந்து டைரக்டா சொல்றது? இவரை சொன்னது மட்டும் இல்லாம இவரை சொன்ன மட்டும் இவரா வீட்டுக்கார சொன்னாரு. ஃபேன்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, நான் நல்லா இருக்கேன் இல்லையா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. பண்ணுங்க, ஏன்னா மொத்தமே மூணு பேர் தான் இருக்காங்க, ஒண்ணு அவங்க அப்பா, இன்னொன்னு ஹஸ்பண்ட். அவன் தங்கச்சியோட அவங்க கமெண்ட் பண்ண மாட்டாங்க, அதான் பெரிய கொடுமையான ஒரு விஷயம். சோ இல்ல மேட் ஃபினிஷ்டா ஓகே, நீங்க என்ன என்ன லைட்டா போடுங்க. ஆ ஓகே, எனக்காக மதுரையில் நம்ம வீட்டில் என்ன ஃபங்க்ஷனாலும் அவர் தான் பார்த்துக்குவார். சொல்லுங்களேன் எப்படி பறக்கிறார் பார்த்தீங்களா? அதாவது ரீசெண்டாக வரலட்சுமி சரத்குமார் அவங்களோட வெட்டிங்கில் பார்த்துருப்பீங்க, ஃபுல் மேக்கப்ஸ் வந்து தலைவர் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. குரூம் தாங்க இன்றைக்கி வெயிட்டு, நீங்கள் குரூம் சைடு ஃபுல்லாக அவர் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தான் தாய்லாந்துலாம் போயிட்டு அலுப்புல இப்போ தான் தூங்கி எந்திரிச்சாரு, எந்திரிச்சு இப்படி சிரித்துட்டு வந்துட்டோம் வாங்கன்ட்டு. ஸோ இன்னைக்கு வந்து எங்கள் துர்கா சிஸ்டர் மிஸ் பண்ணுறோம். ஆமாம், நானே ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆமாம், அவங்க எப்படியாவது வரணும்னு பார்த்தது, எவ்வளோ எழுத்து பார்த்தேன். இல்லை இவர் தான் பிளான் பண்ணி ஊரில் விட்டு வந்தார். எங்கால மட்டும் பெருமையாக சொல்லுங்க, எங்கால பற்றி சொல்லணும் இல்லை, அவங்களா வரலட்சுமி தான். எங்கள் மேம்லாம் ஏற்றுக்குமா, ரீசெண்ட் அம்பானி வெட்டிங் நடந்ததுல அன்னைக்கு இவங்க கல்யாணம் கடைக்கு லீவ் போட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. ஓ, அப்போ தான் வந்து நம்ம அங்கே போயிருக்கோம்னு சொல்லிக்கலாம். அதுக்காக கடை லீவு. ஐயா ஐயா, அவங்க எவ்வளவு அழகா ப்ரோமோட் பண்றாங்க, இனி வந்ததுல இருந்து டேமேஜ் பண்றீங்களே ஐயா, நியாயமா? அவங்கள ப்ரோமோட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நம்ம எல்லாம் அவங்களுக்கு ஒரு துரும்பு, என்ன சொல்றது, யாரோ ஒரு ஆள் இன்னைக்கோ ஒரு நாள் எங்க அக்கா வந்து இந்த இது பண்ணாங்க, வராகி அம்மன் பண்ணாங்க, அது மேக்கப் அவங்க தான் பண்ணாங்க. சோ அதுக்கப்புறம் வந்ததுன்னு எங்களை மறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் வந்து ஞாபகம் வந்து, ஐயோ சிஸ்டர் பக்கத்தில் இருக்கீங்களா ஐயா, தெரியாமல் சொல்ல தெரியாமல் சொல்ல. அடுத்து பத்திரகாளி மேக்கப் போடணும் முடியுங்களே, எப்போ பண்ண போறீங்க நீங்க, எப்போ வரீங்க, நீங்க டேட் கொடுத்தீங்கன்னா. பார்த்துக்கோங்க சிஸ்டர், நான் எவ்வளவு சிம்பிளா, நான் போய் வெளியே கூட சொல்ல மாட்டேன், ரொம்ப சிம்பிள். கொஞ்சம் பிம்பிளா இருக்கிறத ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணுங்க. நொறுக்கி விட்டுறலாம். அன்னைக்கு நான் தான் வீட்டுக்கார வருவேன் வீட்டை கட்டிக்கிட்டு. ஆமா, நான் ரிவீல் பண்ணுவா. ட்விஸ்ட் இருக்கு இன்னைக்கு. தம்பி சூர்யாவை பாத்துக்கோங்க. தங்கமான இதெல்லாம் பழக்கிறத பழகி போனதான்டா, என்னடா புதுசாக நடந்து. ஸோ நாங்கள் இன்னைக்கு காஸ்டியூம் போட்டுட்டு லுக் காட்டுறோம், எப்படி இருக்குன்றத நீங்கள் அப்புறம் கமெண்டில் தெரிவிங்க. பாய். சாப்பிட்டு
அப்படியே ஸ்டே டியூன் பண்ணிட்டே இருங்க, எனக்கு ஒரு சம்ம ட்விஸ்ட் இருக்கு. மூணு பேர் எப்படி ஆடுறாங்க, இவர் எப்படி வீடியோ எடுக்கிறாருன்னு பாருங்க. இவங்க ரெண்டு பேரும் போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் பைத்தியங்களா, எல்லாம் பைத்தியங்களா, சுத்தி முத்தி பாத்தீங்கன்னா தெரியும். என் தலைவர் ஒருத்தான் கண் மாதிரி உட்காந்துருக்கா. அவர் யாருன்னு அவர் சொல்லும் போது ஐயோ அவர் ரொம்ப டெரர், அது வேற யாரு இல்லீங்க, அது இவருதாங்க வந்திருக்கிறாரு. சும்மா சொல்றது கரெக்ட் இல்ல, அஞ்சலி அஞ்சலின்றாரு. அவரு குலுக்கு ஒரே ஒரு கொஞ்சி வந்து கொஞ்சாம இருக்கான்னு சொல்றீங்க பாருங்க, எப்படி செல்ஃபி எடுத்து எப்படி வீடியோ எடுத்திருக்காங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. கண்டிப்பா ஷோ பாத்துருப்பீங்க நீங்க எல்லாம். ஒரு குட்டி பாப்பா நம்மளுடைய உங்க பாண்டியமெல்லாம் இன்னும் நாடாக போறாங்க. Officially reveal the video on Tanya on the board. Oh, ma. And this is as usual Mr. and Mrs. Nari vlog. So, welcome daddy. Welcome home. Salam la, you have a twist. 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 You have a show. You have a show. You have a show. We are so happy. எங்களோட குழந்தை வந்து அனௌன்ஸ்மெண்ட் விஜய் டிவியில் அப்படின்னா ஒரு எவ்வளவு ஹாப்பினஸ். நிறைய பேர் கேட்டிங்களா சேனலில், உண்மையா உண்மையான. ஸோ உங்கள் எல்லாரோட ப்ரேயர்ஸோட உண்மை இந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம தனி வாங்க போகிறோம். ஏன்னா இது எல்லாத்தையும் எதுலேயும் சொல்லிட்டோம்னா அதில் எப்படி பார்ப்பீங்க. ஸோ இத்தனை நாள் எங்களுக்கு வந்து மிஸ்டர் மிஸ்ஸஸில் நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க, அது எல்லாத்துக்குமே நன்றி. ஸோ எனக்கு இப்போ டைம் பத்தனால நான் பேச முடியல, நான் தனியாக நம்ம அந்த ரிவீலிங் பிளாக்ல ஃபுல்லாக நான் பேசுகிறேன் உங்களுக்காக. அதே மாதிரி ஹவ் அபவுட் மிஸ்டர் மிஸ்ஸஸ் தெரியாது. Bye-bye.